உலகத்தமிழர்கோர் உறவு பாலமாக விளங்கும் ஐபிசி தமிழ் வழியே உலகத்தமிழ் உறவுகளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்மையில் ஒரு பாடல் எழுதினேன். போருக்கு பிந்தைய ஈழத்தமிழ் சமூகத்தில் என்ன நிகழ்கிறது? தாய்நாடு காண வேண்டும் என்று தவித்து கிடக்கும் உலக உறவுகளின் உணர்ச்சிகள் என்னென்ன? இவைகளை பற்றி சிந்தித்த போது போருக்கு முந்தைய சமூகம், போருக்கு பிந்தைய சமூகம் என்று இரண்டு சமூகங்களாக தமிழ் சமூகத்தை பிரிக்க நேர்ந்தது. போருக்கு பிந்தைய சமூகம் நலமுற்று திகழ்கிறதா என்றால் இல்லை. போருக்கு பிறகாவது அங்கே அமில மழை தீர்ந்து அமுதமழை பொழிகிறதா என்றால் இல்லை. புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்கள் தாயகத்தை, தமிழ் ஈழத்தை, பெற்ற உறவுகளை, உற்ற நண்பர்களை, ஆடிய மண்ணை, பாடிய பள்ளியை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும், தொட்டு தழுவ வேண்டும் என்று கருதுகிற கனவுகள் எப்படி சிதைந்து கொண்டிருக்கின்றன, எப்படி அவர்களை கதற விடுகின்றன என்று எண்ணி பார்த்தேன். அதன் விளைவுதான் தமிழ் ஈழக்காற்றே, தமிழ் ஈழக்காற்றே, விண்ணின் வழிவந்து வீசு, எங்கள் மண்ணின் சுகம் கண்டு பேசு. உயிரை கொடுத்த அன்னை கயிறாய் கிடப்பாளோ, எலும்பை கொடுத்த தந்தை நரம்பாய் கிடப்பாரோ, நல்லூர் முருகன் கோயில் மணியில் நல்ல செய்தி வருமோ, உள்ளூர் வாழும் ஊமை ஜனங்கள் உடலும் உயிரும் நலமோ, பாடிய பள்ளிகள் சுகமா, உடன் படித்த அணில்கள் சுகமா, ஓடிய வீதிகள் சுகமா, எங்கள் ஒருதலை காதலி சுகமா, ஒருமுறை வந்து சொல்லிப்போ, எங்கள் உயிரை கொஞ்சம் அள்ளிப்போ என்று அழுது தமிழ் மண்ணை தொழுது எழுத நேர்ந்தது. அதற்கு இசை அரசன் இசை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜீவா முகுந்தன் இயக்கி இருக்கிறார். இதை படமாக்குவதற்கு எனக்கு உறுதுணையாய் இருந்தவர் என் ஆறுயிர் சகோதரர் பாஸ்கரன் கந்தையா. இந்த மூவருக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறேன். இந்த பாடலின் ஒரு பகுதி லண்டன் மண்ணில் எடுக்கப்பட்டது, மறுபகுதி தமிழ் ஈழமான யாழ்ப்பாணம் திருமண்ணில் எடுக்கப்பட்டது. ஒரு பகுதி லண்டனில், ஒரு பகுதி யாழ்ப்பாணத்தில், இரண்டு துயரச் சம்பவங்களாக இந்த பாட்டு உருவாகி இருக்கிறது. இந்த பாடலை எங்கள் உலகத்தமிழ் உறவுகளுக்கு, புலம்பெயர்ந்த மக்களுக்கு, ஈழத்தமிழ் உள்ளங்களுக்கு காணிக்கை செய்வதில் ஒரு கவிஞன் என்கிற முறையில் என் கடமையாற்றி என் நிறைவு பெறுகிறேன். காணுங்கள் தாய்மண்ணை, காணுங்கள் நற்கனவு, காணுங்கள் மீண்டும் மீண்டும் நம்முடைய கனவுகள் நனவாக கூடும் என்ற நம்பிக்கையோடு நடை போடுங்கள். ஐபிசி தமிழ் அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்பவிருக்கிறது. கண்டுவிட்டு என்னை குரல் வழியே என்னோடு பேசலாம், இல்லை விரல் வழியே என்னோடு தொடர்பு கொள்ளலாம். உங்கள் குரலோ எழுத்தோ இந்த பாடலுக்கான பதிவாக இருக்கட்டும். வாழ்க உலகத்தமிழ் உறவுகள், வெல்க தமிழ் ஈழம். தமிழீழக்காற்றே, தமிழீழக்காற்றே.